கதிரவ நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அழகு குறிப்பு மணப்பெண்களுக்கானது கல்யாண சீசன் வருது இல்லையா ஸோ இப்போது மணப்பெண்கள் தங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படின் தான் வரப்போகிற செக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேச போகிறோம் ஸோ நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு தலைக்கு ஆரம்பிக்கலாம் நம்ம முடி வளரலை ரொம்ப கொட்டுது அப்படின்னு நம்ம எல்லாம் கவலைப்படுறோம் பட் அது எதனால் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ அதுக்கு சில இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக தலைக்கு வாரத்தில் மூணு நாளாவது நீங்கள்லாம் குளிச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அழுக்கு இல்லாமல் இருக்கும் அழுக்கு இல்லைன்னா மட்டுந்தான் முடி நல்லா வளரும் இல்லைன்னா நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அதுக்கு யூஸே கிடையாது ஸோ வாரத்தில் மூணு நாள் தலைக்கு ஊற்றிடணும் நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு நீங்கள் ஆயில் இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்றதுனால புதுசு புதுசாக நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க ஸோ கெமிக்கல் அந்த மாதிரி இல்லாத ஐட்டம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு அதை சொல்கிற ஃப்ரெண்டுக்கு அது ஒத்துட்டுருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தரோட பாடி நேச்சர் வேறு லைஃப் ஸ்டைல் வேறு ஸோ அவங்களுக்கு ஓகேயா இருக்கிறது உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடலாம் அதனால வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வாங்கி கெமிக்கல் அப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற ஐட்டம்ஸ் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாதீங்க இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது கல்யாணத்துக்காக புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க ஸோ ஹேர் வாஷ் சொல்லிவிட்டேன் நான் ஆயில் டெய்லியே நீங்கள் அப்ளை பண்ணலாம் டெய்லி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முடியல அந்த ஷைனிங் டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி ஷாப்பிங் போகிறோம் அது வெளியில் போகிறோன்றத்துக்காக ஆயில் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா முடி ரொம்பவே ஆகி அப்புறம் கல்யாணத்துன்றைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முடி உங்களுக்கு நான் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கவே கேட்காது ஸோ ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அந்த ஆயிலும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எது தேய்க்குறீங்களோ அது தேங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில் நீங்கள் வந்து அப்படி மசாஜ் பண்ணி தேய்க்கணும் சும்மா தேய்க்கிறத விட அவங்க ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே ரொட்டேஷன் மோஷன் கொடுத்து மசாஜ் பண்ணி தேய்க்கணும் ஸோ ஹேர் வாஷ் பார்த்துட்டோம் நம்பர் டூ வந்து ஆயில் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு சுட சுட தண்ணி வச்சு கண்டிப்பாக குளிக்காதீங்க அப்படி யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ சீக்கிரமே உங்களுக்கு முடி கொட்டி உங்களுக்கு பால் ஹெட் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது ஏன்னா தலையில் ரொம்ப சூடாக தண்ணி படும்போது உங்களுக்கு அந்த வேர்கள் எல்லாமே வில நிலந்து போயிடும் முடி சீக்கிரமே கொட்டிடும் அண்ட் கீழேயும் ஸ்பிக்கர்ஸ் நிறைய வர சான்சஸ் இருக்குது ஸோ சுட சுட தண்ணியில் கண்டிப்பாக குளிக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப கோல்டு வாட்டரும் தலைக்கு ஆகாது ஸோ இந்த தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வார்மாக இருந்தால் ஓகே அது உங்களுக்கு முடியே நல்லாவே பார்த்துக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஷாம்பு நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்புவே யூஸ் பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால் ரிஸ்க் எடுத்து முடி கொட்டிடும் அவங்களுக்கு ஸோ திடீர்னு எதையுமே நீங்கள் மாற்ற தேவை கிடையாது ஷாம்பூவுமே நீங்கள் வாரத்தில் மூணு நாள் தலை கூத்தும் போது ஃபுல்லாக ஷாம்பு போடணும் அவசியம் கிடையாது ஒரு நாள் போட்டால் போதும் மற்ற நாள் நீங்கள் சும்மா அலசினா போதும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும் ஹேர் அதுதான் அழுக்கு இல்லாமல் இருந்தாலே முடி உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் முடி கீழே அடிக்கடி கட் விட்டால் முடி வளரும்னு ஒரு விஷயம் இருக்குது அது கிடையவே கிடையாது அந்த ஸ்பிட் டைன்ஸ் வேணால் போகும் உங்களுக்கு மற்றபடி முடி வளராது முடி வளரதுக்கு நம்ம ஸ்கேல் நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வளரும் உங்களுக்கு அண்ட் வெளியில் அப்ளிகேஷன் மட்டுமே ஹேர் க்ரோத்துக்கு கிடையாது இன்டேக் வேணும் உங்களுக்கு ஈக்குவலாக இன்டேக் நிறையா எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய ஜூஸ் ஸ்ப்ரவுட்ஸ் தயிர் பால் எல்லாமே சேர்த்துக்கணும் ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹேர் பற்றி பார்த்தோம் அடுத்த செக்மெண்ட்டில் ஃபேஸ் பற்றி பார்க்கலாம் வணக்கம்